வணக்கம் மக்களே. 100 நாள் வேலை, நாளை வரவிருக்கும் சம்பளம், பிரதமர் மோடி திடீர் அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் ஒரு நாளைக்கு சம்பளமாக 294 ரூபாய் மத்திய மாநில அரசுகள் முடிவு பண்ணிச்சிருக்காங்க. இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்போ இந்த 294 ரூபா சம்பளத்தில் நம்ம கைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற தகவல் உங்கள் வேலை 100 நாள் வேலைக்கு போகிற நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதுவும் வேறுபாடாகத்தான் இருக்குது. அதாவது ஒரு கிராமத்தில் 230 ரூபா 240 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு கிராமத்தில் 250 ரூபா வரைக்கும் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள், தினம் தினம் ஒரு பிரச்சனை வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லுவாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெளிவந்தது சம்பள பிரச்சனை மட்டும்தான். இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் 7-8 வாரங்களாக சம்பளங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் புறம் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. ஆனால் தற்போது அனைத்து வார சம்பளமும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் வங்கி கணக்குகளோட பணத்தை ஏற்றி விட்டுருப்பாங்க. ஆனால் 1 வார சம்பளம் மட்டும் இன்ன வரைக்கும் வராமல் பெண்டிங்கில் இருக்குது. அது எப்போ அப்படின்னா, அதாவது அனைவருக்குமே இப்படித்தானு பார்த்தா கிடையவே கிடையாது. பகுதி நபர்களுக்கு அந்த 1 வாரம் அங்கே வேலை வைக்காத நபர்களுக்கு அந்த சம்பளமாக ஏற்றி கொடுத்துட்டாங்க. மீது வேலை வச்சிருக்காங்க, அந்த சம்பளமானது இன்ன வரைக்கும் ஏறல, சம்பளம் பாக்கி கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கூடிய அந்த சமயத்தில் சில ஊராட்சிகள் 100 நாள் வேலை வந்து முழுவதாக நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு முழு சம்பளமானது கொடுக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த வேலை வச்ச நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1 வாரம் அல்லது 2 வாரம் சம்பளமானது பெண்டிங் இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த சம்பளமானது எப்போது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பானது வெளிவந்திருக்கு நண்பா. இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஏரிகளை தூர்வாருவது, குளங்களை தூர்வாருவது, இந்த மாதிரி பணிகளை பூரா செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் மத்திய மாநில அரசு சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் நம்ம மக்கள் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். எந்த பிரச்சனையெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலுமே இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் சம்பள பாக்கியானது இன்ன வரைக்கும் வரல, அதாவது 1 வாரம் 2 வார சம்பளங்கள் வராமல் இருக்கு. எப்போது வரும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுக்கூடிய மக்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினத்திலிருந்து சம்பளமானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய பணமானது வங்கி கணக்கில் ஏறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிவந்திருக்கு நண்பா. மற்ற நபர்களுக்கு முழு சம்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த நபர்களுக்கு கடைசியா அந்த சம்பளம் வரல அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 100 நாள் வேலை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில கிராமங்கள்ல 100 நாள் வேலை வச்சாங்க, அந்த கிராமங்களுக்கு தற்போது பாத்தீங்க அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் சம்பளம் பெண்டிங் இருக்கு. அந்த சம்பளம் மட்டும் மிக விரைவிலே, அதாவது இன்னும் 3-4 தினங்களுக்குள்ள கண்டிப்பாக அவரோட வங்கி கணக்கில் ஏற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.